இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு சம் பீப்புள் வாண்ட் டு சேஞ்ச் இட் அஸ் அ லவ் மேரேஜ் ரைட். அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு தெரியுமா, அந்த ரிங் போட்டுட்டு ரிங் போட்ட சாரி கைஸ் லைக் ஐ எம் டேக்கன் லைக் ஐ வாண்ட் டு கமெண்ட் அண்டர் தட் கேர்ள் இட்ஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ் லைக் யூ ஆர் நாட் டேக்கன். You are given. In some cases, you are thrown away. தயவு செஞ்சு கண்ணில் பற்றாத. I'm very happy to perform here. Thanks. Bangalore is very cool, very chill. தடுக்கி விழுந்தா கஃபேல தான் விழுணும் போல. ரெண்டு பேர் உட்காந்தா காஃபி ஷாப் கட்டிடுறாங்க. நீ உட்காருங்க, நாங்கள் எப்படி கட்டுறோம்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. How many of you are first time stand-up comedy audience? Wow, nice man. Like you guys are enjoying the show, right? Yeah, there's a lot of difference between watching it on video and then... Yeah, see, that's the difference. Like something watching it on video and doing it live. I mean, cooking, workout, something like that, man. Like, I have been doing stand-up comedy for 6 to 7 years. How many of you know me? Yeah, some 5 audience. வர்ஷத்துக்கு ஒன்றுன்னு வச்சாலும் 6 வந்திருக்கணும் மேடம். I often feel myself as GK Vasan of stand-up comedy. GK Vasan, யாரும் தெரியுமா சார்? That's the problem. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவர் ஒரு 30-35 வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கார். யார் போன ஷோவில் சொல்கிறேன், யார் டிடிஎஃப் வாசன் பிரதரா அப்படின்னு விட்டால் பைக்கெல்லாம் ஓட்ட சொல்லுவீங்கடா நீங்கள். அவர் மூவ் பண்ணாரோட சன்னுடா அப்படின்ற மாதிரி. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இந்த ஸ்டாண்டப் காமெடி ஆடியன்ஸ் கூப்பிட்றதுக்கான. வெரி ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ், யூ நீட் டு அட்வர்டைஸ் இன் சோஷியல் மீடியா ரைட், லைக் திஸ் இன்ஸ்டாகிராம் திஸ். Like at my age, like I'm 30 plus right now, all of my friends are getting married or they have kids. Insta poradhukke kashtama irukku. Kavale, not because or envy andha maala nenala mudiyala. Enakku adhu prachana kedaiyadhu. Indha arrange marriage pannittu some people want to change it as a love marriage, right? Andha Instagram post potta theriyuma, andha ring potuttu ring potta sorry guys. Like I am taken. Like I wanted to comment under that girl, it's an arranged marriage. Like you are not taken. You are given. In some cases you are thrown away. Daya senje kannu pattrada. And in the last 6-7 years, I have a lot of beautiful moments in stand-up comedy shows. Enakku vandu yaaru varuvaanga nu theriyadhu unga show ku correct ah. லைக் யார் வருவாங்க என்ன, நீங்கள் என்னென்னமோ மனசில் நினச்சிருந்துருவீங்க சார். ஐ யூஸ்வலி ரைட் சம் பொலிட்டிக்கல் ஜோக்ஸ் அண்ட் ஆல், பட் ஐ வில் மேக் ஷுர் தட் ஐ வில் டூ இட் இன் இங்கிலீஷ். ஃபார் 2 reasons. ஒன்று, சில பேருக்கு புரியாது. இன்கேஸ் புரிஞ்சு வந்து திட்டினாலும், இல்லை சார் நான் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் விட்டேன் சார். சேம் திங் அந்த மாதிரி ஒரு ஷோக்கு வந்து, ஐ ஹவ் ரிட்டன் பியூட்டிஃபுல் ஜோக்ஸ் ஆன் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பேச்சுலர் இன் இந்தியா. நான் பேர் சொல்ல மாட்டேன். You know who is that? Who is that? நான் ரொம்ப அப்படியே பம்ப்ட் அப்பா, நான் இன்றைக்கி இதை பண்ண போகிறேன், கில் பண்ண போகிறேன் அப்படின்லாம் வந்து ஃபஸ்ட் ரோவில் எஸ்வி சேகர் உட்காந்துருக்கு. ஹீ இஸ் அன் ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் தட் ஹாப்பியஸ்ட் பேச்சுலர். ஸோ ஆஸ் அ ஸ்டாண்டப் காமெடியன், ஐ எம் அ ஃபேர்ம் பிலீவர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். மாற்றிட்டேன். அவர் டிக்கெட் கொடுத்து வந்திருக்காரு, அவர் எதுக்கு நம்ம அஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார். உங்கள் படம்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். மணல் கேர் எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி சார், நான் ஒரு 7-8 தடவை பார்த்துருக்கேன் சார். இதோட நிறுத்தியிருக்கணும். லைக் ஐ ஆஸ்ட் ஹிம், ஏன் சார் மணல் கயிறு பார்ட் 2 எடுக்கலை? அவர் பர்சனலாக அஃபண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவர் பையனை வச்சு மணல் கயிறு பார்ட் 2 எடுத்திருக்கார். நான் எங்கே போய் சார், சாரி சாரி சார், உங்களை அஃபண்ட் பண்ணணும்ல இல்லை சார் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷோலாம் என் ஃப்ரெண்டே ஒருத்தன் உள்ளே உட்கார வச்சிருவான். மச்சான் நீ போய் உட்காரு, நான் உங்ககிட்ட இருந்து பேசுகிறேன், எவனுக்கும் தெரியாது நீ தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள ஆரம்பிச்சிருவேன் சொல்லிட்டு போய் உட்காந்தோனையும், சார் அந்த 4th ரோவில் ரெட் ஷர்ட் என்ன சார் பண்ணிக்கணும்னா, மச்சான் நான் 8th ரோவில் இருக்கேன்டா வரேன் சார், நெக்ஸ்ட் உங்ககிட்ட தான், நெக்ஸ்ட் உங்ககிட்ட தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் மெனி ஆஃப் யூ பீப்புள் வில் பி ஒர்க்கிங் இன் ஐடி ஆஃபீஸ் ரைட், கார்பரேட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கும். அங்கே ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோஸ்லாம் நடக்கும்ல, அவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் சிங்கர்ஸ்லாம் வந்து பாடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி என்கொயரிஸ் நிறைய வரும். ஸோ 2 enquiries இட்ஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா நான் அது ரொம்ப பெக்யூலியராக ரொம்ப ஜாலியாக இருக்கும். வந்தது பேண்டமிக் டைமில் ஒரு கால் வந்தது, பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கம்பெனி, அவங்க நேராக கூப்பிட்டு கூட நான் போயிருப்பேன்.
பட் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, ஏய் இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் எங்கள் எம்ப்ளாயிஸ் ஃபுல்லாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, ரொம்ப சேடாக இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து நிறைய டெத்ஸ் விழுந்திருக்கு, கோவிட் டெத்ஸ் விழுந்திருக்கு, ஸோ அதனால் அவங்களால ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எப்போ பார்த்தாலும் ஒரு கனமாகவே இருக்காங்க, ஸோ அதனால் நாங்கள் ஸ்டாண்டப் காமெடி ஷோஸை இது அரேஞ்ச் பண்ணலாம், 30 minutes நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம், பட் ஸ்ட்ரிக்ட்லி நீங்கள் வந்து கஸ் வச்சு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, எஃப் வச்சு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ ஸ்டாண்டப் காமெடிலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, செக்ஸ் ரிலீஜியன் பாலிசிலாம் பேசக்கூடாது, பட் நீங்கள் பண்ணுற ஷோவில் வந்து எல்லாருமே அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடணும். அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஷோ முடித்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஜாலியாக அடுத்த நாள்லேருந்து இது எதுவுமே நடக்காத மாதிரி எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னாங்க. ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு டைம் ஸ்லாட் அப்படின்னாங்க. நான் வந்து உங்கள் சார்ஜ் என்ன அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு, இல்லை எங்ககிட்ட 5,000 தான் இருக்குது, ஸோ ஒன்று என்ன பண்ணிக்கலாம், நெகோஷியேட் பண்ணிருக்கலாம் எங்கிட்ட, இது பண்ணுறீங்களா இல்லை வேணான்னு சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்கள் 15 minutes பண்ணுங்கள், பட் ஆனால் 15 minutes எண்டில் நீங்கள் பண்ணுற காமெடியில் அவங்கெல்லாம் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்து அவங்க கணத்தெல்லாம் இறக்கி வச்சு 15 minutes நீங்கள் வந்து 2 F-word யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வாட் த ஃபக், சார் இப்போ வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த டேல நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், 5,000 அப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு 15 நிமிஷமாக அமை ஆடிபிள் அமை விசிபிள்லேயே முடிச்சிட்டேன் அந்த மாதிரி. அப்படி இன்னொரு ஸ்டாண்டப் இது இன்னொரு என்கொயரி வந்து என்னன்னா, ஸோ இது நல்லா இருந்தது இல்லை, இது எல்லாமே கேட்டாங்க அவங்களுக்கு, இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என்கொயரி வந்து இட் இஸ் பியாண்ட் மை இமேஜினேஷன் அந்த மாதிரி. டக்குன்னு ஒரு நாள் கால் வந்தது, நான் எடுத்தேன், ஹலோ அந்த சைடு இருந்து, ஹலோ ஆஃப் அன் அவருக்கு 25,000 ஓகேவா? கட் டு த பாயிண்ட், நீங்க சிரிக்கிறீங்க எனக்கு இது ஜாஸ்தி. இன் ஆல் த டைரக்ஷன்ஸ் நான் ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சொல்லி வச்சதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், இப்போ இந்த 25,000 நான் கொடுக்கணுமா இல்லை அவனுக்கு எனக்கு கொடுக்க போறானுங்களா, இது என்ன மாதிரியான ஷோ? நான் உடனே கால் பண்ணிட்டேன் திருப்பி அவருக்கு, சார் இது என்ன, இது ஸ்டாண்டப் காமெடி ஷோ தானா, பயப்படாதீங்க இது ஸ்டாண்டப் காமெடி ஷோ தான் அப்படின். அதுக்கப்புறம் யார் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா, இது மாதிரி ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வராங்க, அவங்களுக்கு நாங்கள் வந்து நம்மளோட கல்ச்சர் இது பண்ணணும்னா, ஓகே சார் சூப்பர், ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், லைக் வி ஆர் வெரி சில், செக்ஸ் ரிலிஜன் பாலிட்டிக் நீங்கள் எது வேணாலும் பேசிக்கலாம் வேணும், பட் லைக் ஒன்லி திங்க் இஸ் த ஆடியன்ஸ் வில் பி சம்திங் ஃப்ளோட்டிங் ஆடியன்ஸாக இருப்பாங்க. சார் 25,000 கொடுக்குங்க சார், ஆலையெல்லாம் போட்டேன் சார், என்ன சார் இதுக்கெல்லாம் கவனம், சரி எங்கே வரணும் அப்படின்னா, உங்கள் அட்ரஸ் கொடுங்க, ஷோ டே அன்னைக்கு 6:30 ஷோ, 5:45 உங்கள் வீட்டு கேப் வரும், நீங்கள் ஏறுங்க, கதவை திறக்கும், இந்த இங்கே நீங்கள் அந்த இடத்துல வந்து கதவை ஓப்பன் ஆகும், நீங்கள் வரீங்க காமெடி பண்ணிட்டு போகிறீங்க, அவ்வளோதான். சூப்பர் சார், சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 15,000 வந்துருச்சு எனக்கு, சார் இருந்தாங்க சார் அட்வான்ஸ் வச்சு, எவனுமே கொடுத்ததில்லை எனக்கு, ஷோ முடிச்சு நான் அழுதுகிட்டு இருப்பேன் சார், 10 jokes நான் 5 joke தான் சிரித்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்லணும், நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆன் த ஷோ டே காலையில் 5:30 வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க என் வீட்டில், நான் வந்து எந்திரிச்சு என்னங்க அப்படின்னா, வாங்க ஷோவுக்கு போகலாம் சார், சாயந்தரம் இல்லையா அப்படின்னா, இல்லை காலையிலங்க, என்னங்க அப்படின்னா ஃபாரின் டெலிகேஸ், ஓகே ஏதோ ஜெட் லேக்காக இருக்கும் போல், தூக்கம் வர்றதுக்காக ஏதோ ஷோ அப்படின்னா, இருங்க ட்ரெஸ் போட்டுறாங்க, இப்படியே வாங்க, இப்படியே வரட்டுமா சார், ஷார்ட்ஸு ஸ்லீவ்லெஸ் இப்படியே வாங்க ப்ரோ அப்படின்றான். எனக்கு ரொம்ப க்யூரியஸ் ஆயிடுச்சு, நான் ஏறி உட்காந்துட்டேன், சரி என்னமோ 25,000 நமக்குள்ளே முடிஞ்சிடும், அவன் என்ன நாள் பண்ணிக்கிட்டு நம்மளை அப்படின்னு கேப்பில் ஏறி க்யூரியஸுங்க, எனக்கு இது பிரச்சனையே கிடையாதுங்க, 6:30 என்ன ஷோ, ஷார்ட் ஸ்லீவ்லெஸ் போட்டு என்ன ஷோ, நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஏறி உட்காந்துட்டேன். என் வீடு வந்து சென்னையில் திருவான்மையூரில் இருக்குது, ஸோ கேப் போகுது, கேப் வந்து நீலாங்கரை கொட்டிவாக்கம் பாலவாக்கம் ஷோலிங்கநல்லூர்லாம் தாண்டி கோவலமில் போய் நிற்கிது, கோவலமில் நான் இறங்குறேன், இறங்கும் போது எனக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க, எனக்கு இன்னும் க்யூரியஸ் ஆகுது, உங்களுக்கும் க்யூரியஸ் ஆகுதுல்ல, லைக் வாட் இஸ் தர். அப்புறம் நான் என்னை ஒரு படகுல ஏற்றினாங்க, படகு ஒரு 1 kilometer உள்ளே போச்சு, அங்கே பார்த்தா ஒரு 25 பேர் ஆல்ரெடி லைஃப் ஜாக்கெட் போட்டு தண்ணிக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு நான் படகு மேலேருந்து ஜோக் பண்ணணும், ஃப்ளோட்டிங் ஆடியன்ஸ் அந்த வார்த்தையில் விழுந்தேன். பட் ஒன் திங் இஸ் ஷுர், லைக் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆன் தட் டே, நான் எவ்வளோ கேவலமாக ஷோ பண்ணாலும் அவங்களால எழுந்திரிச்சு போவே முடியும், ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் ஆல் மை ஜோக்ஸ் ஹியர் அப்படின்னு ஒருவாடி எல்லாரும் கேட்பாங்க. இவ்வளவு இதில் நிறைய நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும், இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, உங்கள் பார்வையிலேருந்து எனக்கு தெரியும், அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது நான்
கால்சன் லைக் அவங்க என்ன இட்ஸ் பேஷன் ஆர்ட் லைக் ஆர்ட் ஃபார்ட்லாம் கிடையாது. ஐ எம் ஃப்ரம் மதுரை. எனி ஒன் ஃப்ரம் மதுரை? மதுரை பீப்புள் கிட்ட லைக் தே ஹவ் ஸ்டீரியோடைப்ட் அ லாட் ரைட். லைக் மதுரை அடிதடி சண்டை. நீங்கள் எப்போயும் ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் போய் கதை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சார் ஒரு ராவன ஆக்ஷன் மூவி சார், கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனை போட்டு அடித்து தம்சம் பண்ணுறான் சார், அட்டியே அடித்து புரட்டி எடுத்துடுறான் சார், கடைசியில் அவனோட உயிர் வந்து வில்லனோட கழுத்தில் இப்படி வருது சார், அப்படியே ஹீரோ கழுத்தை கடிக்கிறான் சார். என்ன ப்ரொடியூசர் என்ன சார் இவ்வளோ ராவாக இருக்கு சார், படம் மதுரையில் நடக்குது. சூப்பர் சார். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணிச்சிருக்கேன். பட் மதுரை பீப்புள் ஆர் வெரி நைஸ், வெரி நைஸ். லைக் அவங்களுக்கு ஒரே ஒரு இது இருக்கும், தே வாண்ட் டு பிகம் ஃபேமஸ். எல்லாருக்கிட்டையும் கதை இருக்கும் மதுரையில் இருக்கவங்க. நீங்கள் ஒரு 100 பேரை எடுத்தீங்கன்னா அதில் 50 பேர்கிட்ட அவங்கக்கிட்ட அடுத்த தமிழ் படத்துக்கான கதை இருக்குது அவங்கக்கிட்ட. அந்த 50 பேரில் 20 பேர்கிட்ட திரைக்கதையோடு இருக்குது, திரைக்கதை வசனம். அதில் 2 பேர் நேஷனல் அவார்டு வாங்கினா நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்ற அளவுக்கு இருக்காங்க. நான் சும்மா நிஜமாலே திஸ் இஸ் த கேட்டகரி. எல்லோரும் கதை சொல்லணும் அந்த மாதிரி. ஸோ ஆஸ் அ ஃபெல்லோ மதுரை கை எனக்கும் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. அப்போ வந்து 2011-10 அந்த டைமில் இருந்தது. அப்போது ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கான சில நிறைய விஷயங்கள் அப்போ தான் யூடியூப்லாம் வர ஆரம்பிச்சிது. அதில் ஒரு அருமையான ஒரு கலாச்சாரம் இருந்தது, ஃப்ளாஷ் மாப். லைக் யூ கேஸ் நோ எனி ஒன் ஹஸ் டன் தட் ஃப்ளாஷ் மாப்? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே எல்லாம் பண்ணியிருப்பேன், ஆனால் சொல்ல மாட்டேன். பட் ஃப்ளாஷ் மாப் என்ன கலாச்சாரம் அப்படின்னா, ஒரு 20 பேர் சேர்ந்துப்பாங்க, ஒரு 4 குத்துப்பாட்டு எடுத்துகிட்டு ஒரு மாலில் போய் ஆடுவாங்க கூட்டத்துக்குள்ள வந்து வந்தாங்க. ஸோ அதுதானே கல்ச்சர். ஸோ எங்ககிட்ட 20 பேர் இருந்தாங்க, 4 குத்துப்பாட்டு இருந்தது. மதுரையில் மால் இல்லை. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ முக்கியமான இன்க்ரீடியன்ட் மிஸ் ஆகுது, சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஒரு 6 மாதத்தில் மால் கட்டுறோன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. யூ நோ தட் மால் ரைட்? வாட்ஸ் தட் மால்? விஷால்டி மால். யாராவது வந்திருந்தீங்கன்னா, ஸோ அந்த ரோட்டில் நீங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க நீங்கள். அவ்வளோ சின்னமாக ஒரு மாலை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இட்ஸ் நாட் மால், இட்ஸ் மால். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாள் இது கட்டா. வாசக்கால் போடும்போதே நாங்கள் போயிட்டோம், டான்சர்ஸ்லாம் போயிட்டு, மச்சா நீங்கள் இருந்து சிங்கிள் ஃப்ளிப்பு, நீங்கள் இருந்து டபுள் ஃப்ளிப்பு, நீ இப்படி தவந்து வர அப்படின்னே தம்பி சிமெண்ட் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போனோம் போது நாங்கள் திருப்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் வி வெயிட்டட் ஃபார் 7 மோர் மந்த்ஸ் ஃபார் தட் டு கம்ப்ளீட். ஓரளவு கம்ப்ளீட் ஆகும்போது இப்போ நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பாக இதை போய் நம்ம பண்ணுறோம், இந்த ஃப்ளாஷ் மாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஷேர் ஆட்டோல காலேஜில் இருந்துட்டு, ஆனால் விஷால் மாலுக்கு விடணும் அப்படின்னா, தம்பி ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லணும் சார், மாலுக்கு லேண்ட்மார்க் கேட்டோம். ஆனால் பக்கத்தில் ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குண்ணா, ஓ அந்த கடையா தம்பி ஏறுங்க, நான் கொண்டு போய் இறக்கி விடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் இறங்கிட்டோம் அங்கே அந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்டோம். நாங்கள் வந்து மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஃப்ளாஷ் மாப் பண்ண போகிறோம், ஃப்ளாஷ் மாப் என்ன கலாச்சாரம் பண்ணார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு 4 குத்துப்பாட்டு போட்டு ஒரு 20 பேர் கூட்டத்துக்குள்ள வந்து ஆடுவோம் அப்படின்னா, அவர் எங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, தம்பி ஃபஸ்ட்டு கூட்டம் வரட்டும், நாங்களே கடையை ஓப்பன் பண்ண, அதாவது அவரும் கடன் தான் சொல்கிறது, நாங்களே கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யாருமே வர மாட்டேங்கிறாங்கன்னு இருக்கோம். ஸோ எப்போ கூட்டம் வந்ததுன்னா மேலே ஐநாக்ஸ் தியேட்டர் ஓப்பன் பண்ணும்போது ஆகணும், பிகாஸ் மதுரை பீப்புள் ஆர் வெரி ஸ்பெசிஃபிக். மதுரை இஸ் த பிளேஸ் வேர் கேபிட்டலிசம் லெஃப்ட். சாரி சார், இங்கே எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, படம் போடுவாங்க நான் அப்போ வந்துக்கிறேன். ஸோ அப்படின்ற ஒரு பிளேஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு இது போயிடுச்சு, ஃபஸ்ட் அட்டம் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படா ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அரௌண்ட் 2011 வந்து இன்னொரு ஒரு வேவ் வர ஆரம்பிச்சிது தமிழில், நாளைய இயக்குனர் கல்யாணம், நாளைய இயக்குனர். தட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். பார்த்துட்டு சும்மா இருக்கணும், நாங்கள் சும்மா தான் இருந்தோம். ஆஸ் அ பேக் பெஞ்சர் நாங்கள் சும்மா தான் இருக்கோம். இந்த மிடில் பெஞ்சர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு என்னென்னா, அவங்க யூஸ்வலாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு போர் அடிக்கிற டைமில் எங்ககிட்ட விளாடுவாங்க, எங்கிட்ட திரும்பி ஏதாவது சொல்லுவாங்க, நாங்கள் சும்மா இருக்கமா நாங்கள் கிளம்பி போயிடுவோம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைன் ஈவினிங்கில் இந்த திரும்பி, யார் இவனுங்க, கார்த்திக் சுப்ராஜ் நலன் குமாரசாமி, நாலே இயக்குனரில் ஏதோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறானலாம், நீங்களாம் எவ்வளோ பெரிய கிரியேட்டர்ஸ், நீங்கள் எடுக்கலாம்ல. கார்த்திக் சுப்ராஜ் வாஸ் நாட் ஃபேமஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அப்போ தான் வந்துகிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஒன்றே ஏறிச்சையும், அப்போ நம்ம கிரியேட்டர்ஸா, நம்ம எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன எடுக்கலான்ட்டு. பக்கத்து பேக் பெஞ்சில் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க ஜிவிஎம்முக்கு அக்கா பையன்னு நினைப்பாங்க எல்லாருக்கும். ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா சார், ரொமான்ஸ் கரைபுரண்டு ஓடும் சார். அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜிவிஎம்மே அழுவர், யாரா நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட கண்ணை பார்த்து 5 நிமிஷம் பேச முடியாது சார், கால் நடுங்கும், வாய் குளரும், தத்த காப்பி தக்காம்பாங்க. அவங்க படைசில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க சார், அதில் எப்படின்னா கேமராக்கு முன்னாடி ஒரு கை வரும், கையில் வளையல் இருக்கும், அதுதான் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஹீரோயினோட கையாம. அந்த ஹஸ்பண்டை வழி அனுப்பி விடுமா, அது இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுமா, அதுக்கப்புறம் புஜு எந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அப்படி அனுப்புகிறாங்கன்ற, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு உதவி விட்டு
போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இவ்வளவு பண்ணவங்க ஷேவாவது பண்ணணும் கைக்கு. அந்த கையை பார்த்தீங்கன்னா பொண்ணம் போன கையில் வரு கோல்டு வலையில போட்ட மாதிரி. ரியலா நீங்க லவ் மேரேஜ் பண்ணி, நீங்க லவ் மேரேஜ் பண்ணி உங்களுக்கே ரொமான்ஸ் போயிடும் சார். ப்ளீஸ் எனக்கு ஒன்று பிடிக்கல என்னை விட்டு அப்படின்ற மாதிரி போயிருவீங்க சார். இதையும் விடுங்க சார், ஒஸ்ட் கேஸ் ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு அட்லீஸ்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு வாய்ஸ் கொடுனா சொல்லணும், அதுக்கும் தைரியம் இல்லை சார். இவங்களே வாய்ஸை மாத்தி செல்லும் போயிட்டு வரு. ஏண்டா நீங்கெல்லாம் ஏண்டா ரொமான்டிக் படம் எடுக்கிறீங்க? எங்களுக்கு தெரியும் வி ஆர் நாட் சாக்கோ பாய்ஸ், வி ஆர் ரகட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். இவங்க ஜிவிஎம்னா நாங்கள் அட்லி ஃபேன்ஸ். நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா நம்ம நாட்டுக்கு கருத்து சொல்கிறோம். கருத்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கருத்து சொல்லலாம்? அந்த காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்சது நோ ஸ்மோக்கிங் சொல்லலாம். எப்போ முடிவு பண்ணால் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் தான் முடிவு. வர வர தம்மெல்லாம் விலைவாசி ஜாஸ்தி ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம், நோ ஸ்மோக்கிங்க்கு ஒரு ஆட் போடலாம். இப்போ நான் அந்த கதையை சொல்ல போகிறேன், உங்களுக்கு அது பிடிக்காது பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க ஓகேவா. ஸோ அந்த கதை எப்படி அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாப் நிற்குது. ஸோ பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு ஒருத்தர் நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஓகேவா. சைடில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க, அவங்க பேசிவ் ஸ்மோக்கிங் இருமிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஸ்மோக் ஆகலை. அதில் ஒரு ஆள் நான் தான் ஓகேவா புரிஞ்சு. ஸோ அப்போ ஒரு ஹேண்டிகேப் நடந்து வரோம். ஹேண்டிகேப் எதுக்கு? இட்ஸ் அன் அட்லி மூவி, வி நீட் சென்டிமெண்ட்ஸ். ஸோ அவன் வரான், அவன் வந்துட்டு இந்த தம்மை எடுத்து போட்டு இப்படி அணைச்சிடுறான். உடனே இவன் அடிக்க போகிறான், அதுக்கப்புறம் இவன் ஹேண்டிகேப்னு பார்த்துட்டு போட அப்படின்றான். ஸோ அவன் போகும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓடுது, இவன் ஏன் இதை பண்ணா அப்படின்னா, இவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் வந்து தம் அடிச்சு தம் அடிச்சு. சார் இருங்க சார், சென்டிமெண்ட்டாக போயிட்டு டெத் சீன்லாம் வருது சார். இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் அண்ணன் வந்து தம் அடிச்சு தம் அடிச்சு கேன்சரில் செத்து போயிருப்பான். ஸோ இவனோட ஹோல் லைஃபோட எய்மே என்னென்னா, மதுரையில் யாரெல்லாம் தம் அடிக்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்து அணைச்சி போட்டு அவங்க லைஃபை காப்பாற்றுறது தான். குட் ஸ்டோரி, இதில் பெஸ்ட் திங் நான் சொல்கிறேன். ஸோ அவன் போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி முடிகிறது எப்படின்னா, ஹிஸ் வாக் மே பி ஸ்டாகரிங் பட் நாட் ஹிஸ் பாத். வந்து பிடிச்சானா சார்? சரி சார், 2011 இது ரொம்ப நல்ல ஸ்டோரி சார். அட் த டைம் வி வர் லைக் தேர்ட் இயர் இன்ஜினியரிங், ஃபோர்த் இயர் இன்ஜினியரிங் பார்த்து நாங்கள் இதை எடுத்துட்டோம், கான்டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் சார். கான்டெஸ்ட்டில் பெரிய ஸ்க்ரீனில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் ஒரு மிஸ்டேக்கை நாங்கள் பார்த்தோம். அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது, பஸ் ஸ்டாப் தம் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு அண்ணன் செத்து போனான்ல, அவன் வந்து பின்னாடி இருக்க டீக்கல் நின்று தம் அடிச்சுட்டு இருக்க. அதுவும் ரொம்ப கிளியராக தெரியும் சார், அந்த டீக்கல் வேறு யாருமே தெரியல, இவன் மட்டும் தெரியும். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டான், ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். பட் அப்படின்னா நீங்கள் மற்ற ஷார்ட் ஃபிலிமோட ரேஞ்ச் நீங்கள் யோசிப்பா, அவன் எந்த லட்சணத்தில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது அந்த சரி நல்ல வேலை நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜட்ஜ் எங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தார், நம்பி இருக்கிறதுலே பெஸ்ட் சீன் எது தெரியுமா அது சார், அந்த பஸ் ஸ்டாப் பின்னாடி இருக்கிற டீக்கரில் அவங்க அண்ணன் தம்மடிக்கிற மாதிரி ஒரு இமேஜினரி சீன் வச்சுங்க. அதை நீங்கள் அப்படியா எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. தட்ஸ் பீன் மை டைம் கைஸ், யூ கைஸ் ஹேவ் பீன் எ வண்டர்ஃபுல் ஆடியன்ஸ். கூல் 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 கூல், தேங்க்யூ. ஐ திங்க் என்னோட வீடியோ போயிட்டு முடிஞ்சிருச்சு. நிஜமல்லி கைஸ் ஹேவ் பீன் எ நைஸ் ஆடியன்ஸ் மேன். யூ கைஸ் வாண்ட் டு ஹியர் ஒன் மோர் ஜோக்? ஒன் மோர் ஜோக் என்ன, 1 ஹவருக்கான ஜோக் கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் இயர் 2024 ஐம் கோயிங் டு டூ மை ஸ்பெஷல், 30 இஸ் த நியூ 20ஸ். அது எல்லா ஊர்லேயும் வந்து பண்ண போகிறேன், மதுரை, திருச்சி, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், பாண்டிச்சேரி எல்லா ஊர்லேயும், உங்கள் ஊர்லேயும் வருவேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும், என்னோடய வெப்சைட்டில் இருக்கும், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், என்னோடய ட்விட்டர் ஹேண்டில், இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் தென் ஷேர், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.